அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டிற்கான பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பம் பெற மே 29 கடைசி நாள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு மே 31 கடைசி நாள் என்பதால் சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் பரபரப்பில் உள்ளனர். இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து 31st மண்டேவோட க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து எங்களுக்கு சீட் கிடைக்க போகுதுன்றது எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்கணுன்றதுக்காக இன்றைக்கே வந்திருக்கோம். நான் வந்து ட்ரிபிள் இ ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பிஇயில். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தில் கொடுப்பதற்கு வசதியாக 20 கவுண்டர்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பெற்றோர் நேரடியாக விண்ணப்பங்களை வெளியூரிலிருந்து வந்து கொடுத்து செல்கின்றனர். என் பேர் பி சாய் சத்யா, வந்து பி சாய் நித்யா. நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். வி ஆர் கமிங் ஃப்ரம் நெய்வேலி. வி ஃபினிஷ்ட் அவர் பிளஸ் டூ அண்ட் வந்து நம்ம 11:22 அண்ட் வந்து 11:49 ஸ்கோர் பண்ணியிருக்கா. ஆக்சுவலாக 31st தான் லாஸ்ட் டேட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கோட இதை கொடுக்க. இன்றைக்கி அதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணியிருக்கனால ஸ்போர்ட்ஸ் கவுண்டரில் கொடுத்துருக்கோம். என் பொண்ணுக்காக பி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கேங்க. 31st லாஸ்ட் டேட்டுங்கனால சரி சில நேரத்தில் போஸ்ட்டில் சேர்ந்தா சேருது இல்லாட்டி மிஸ் ஆயிரும் சொல்லி இந்த நம்பிக்கை இல்லாமல் தான் கரெக்டாக நேரடியாக வந்து கொடுக்கலான்னு வந்திருக்கோம். June 28 கவுன்சிலிங் தொடங்கப்பட இருக்கும் நிலையில் இதுவரை 2,01,760 விண்ணப்பங்கள் விற்பனையாகியுள்ளதாகவும் 64,000 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.